ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சூப்பர் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளிக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து குலாப் ஜாமுன் இந்த குலாப் ஜாமுன் பார்த்திங்க அப்படின்னா இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸி இல்லாமல் செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான நல்ல ஜூஸியான குலாப் ஜாமுன் இந்த குலாப் ஜாமுன் வந்து கொஞ்சம் கூட விரசலே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பர்ஃபெக்டான குலோப் ஜாமுனை எப்படி செய்யணும்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு அரை அரைக்கப்பு எடுத்திருக்கேன் அடுத்தது பாதாம் வந்து ஒரு அரை அரைக்கப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பிஸ்தா கூட நீங்கள் கப் எடுத்துக்கலாம் அஞ்சு வந்து ஏலக்காய் எடுத்துருக்கேன் இது மூணுத்தையும் ஒரு ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி பவுட்ரு மாதிரி எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஜாமுனுக்கு வந்து டேஸ்ட் அதிகப்படுத்துறது பார்த்திங்கன்னா இந்த பவுடர் தான் உங்களுக்கு விருப்பமான எந்த ட்ரைனேஜ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுடர் மாதிரி வரும் ஏலக்காய் வந்து தோலோடு தான் போடணும் இப்போ தனியாக இருக்கட்டும் அடுத்தது வந்து ரவை வந்து ஒரு அரை கப் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே தான் எல்லாத்துலேயும் கடைசி வரைக்கும் எடுக்கணும் அடுத்தது ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கப்பு ரவையை வந்து சேர்த்துக்கணும் முக்கியமாக வந்து இந்த ஜாமுன் செய்கிறதுக்கு ரவை வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாரில் போட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரவையை வந்து நம்ம ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் நெய்யில் வந்து ரவையை வறுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் கை எடுக்காமல் வந்து வறுத்துட்டே இருக்கணும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு அடுத்தது வந்து நம்ம பால் சேர்க்கணும் நான் வந்து ஒரு கப்பு பால் சேர்த்துருக்கேன் அரை கப்பு ரவைக்கு ஒரு கப்பு வந்து பால் சேர்க்கணும் அதுதான் வந்து சரியான அளவு இதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவை நல்லா வெந்து நல்லா திக்காக வரும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு நல்லா திக்காகிடும் நீங்கள் வந்து அளவு அதிகமாக செய்யணும் அப்படின்னா ஒரு கப்பு ரவை போட்டிங்க அப்படின்னா ரெண்டு கப்பு வந்து பால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ பார்த்தாலே தெரியும் எல்லா பாலுமே வந்து ரவை இழுத்துருச்சு உங்களுக்கு வந்து நல்லா ரவையும் நல்லா வெந்து வந்திருக்கு இதுதான் வந்து சரியான பதம் இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது தனியாக வச்சுடலாம் இதை ஆரட்டும் அடுத்தது நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப்பை வந்து சுகர் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கணும் இது வந்து சக்கரை வந்து கரைஞ்சா போதும் இதுக்கு வந்து எந்த பாகுபாதமும் தேவை கிடையாது நல்லா கொதித்து நல்லா ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும் இது வந்து ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டாலே உங்களுக்கு வந்து அந்த பதத்துக்கு வந்துடும் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஆட் பண்ண சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கு நம்ம கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கணும் ஏலக்காவை வந்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஏலக்காய் வேண்டான்றவங்க வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான் சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இது வந்து ஆறணும் அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவை வந்து ஆறிடுச்சா பார்க்கலாம் கை வைக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரைநட்ஸ் பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது கொஞ்சமாக வந்து நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கணும் பால் வந்து சூடு பண்ண பால் ஆற வச்சு தான் ஆட் பண்ணணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பதம் பார்த்தீங்கன்னா நல்லா கையில் எடுத்து பால் மாதிரி ரவுண்ட் பண்ணுற அளவுக்கு வரணும் மீதி எடுத்து வச்சுருக்க நட்ஸ் பவுடரையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும் மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சினாலும் உங்களால் சரியாக பால் பிடிக்க வராது இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சரியான பதம் ஸோ நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பால் கரெக்டாக பிடிக்க வருதா இல்லையான்ட்டு அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நட்ஸ் பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு தண்ணியாக ஆகிடுச்சா அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து நான் எடுத்த அளவு வந்து சரியாக இருந்தது என்னோடய பாலும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் எல்லா பாலையும் பிடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் நீங்கள் பால் ஷேப் பிடிக்கும் போதே வீரல் இல்லாமல் பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு நீங்கள் சுகர் சிரப்பில் போதும் அதே விரிசல் வரும் அதனால் நீங்கள் பால் பிடிக்கும் போதே வீரல் இல்லாமல் பிடிச்சிக்கோங்க நான் எடுத்த அரை கப்பு ரவைக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பால்ஸ் வந்திருக்கு இப்போ எல்லா பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணணும் அதுக்காக நான் வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றியிருக்கேன் நெய் பிடிக்குன்றவங்க நெய் கூட ஊற்றி பொறிக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும் எண்ணெய்க்கு பதில் நெய் சேர்த்து நீங்கள் பொறிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த குலாப்ஜாமுன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வந்து வித்தியாசமாக ட்ரை நட்ஸ்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாத கொஞ்சம் கூட விருசிலே இல்லாமல் வரும் எங்களோட சேனலில் ஆல்ரெடி வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு நாங்கள் வந்து குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கோம் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதில் பார்த்துக்கோங்க இது வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஈவனாக வரும் நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இதுதான் சரியான கலர் இந்த கலர் வரும்போது தான் எடுக்கணும் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பொறிக்கணும் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு பார்க்கலாம் நீங்கள் எங்களோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சாச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் இதை வந்து சேர்த்துற வேண்டியதான் சுகர் சிறப்பும் மிதமான சூட்டில் தான் இருக்கும் இப்போ இதில் ஆட் பண்ணும்போதே பார்த்திங்கனா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் இந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊர்ன பிறகு நல்லா ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது பாருங்கள் குலாப்ஜாமின் மிக்ஸ் பவுடர் இல்லாமல் ரவையும் ட்ரைனட்ஸ் பவுடரும் சேர்த்து செஞ்சுருக்கோம் அதெல்லாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்